வணக்கம் மாணவர்களே, இன்று சிலப்பதிகாரத்தில் அடுத்த செய்யுளை பார்க்கவிருக்கிறோம். காழியர் கூவியர் கல் நொடை ஆட்டியர் மீன் விலை பரதவர் வெல் உப்பு பகருணர் பாசவர் வாசவர் பல் நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் அப்படின்ற இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இங்கே வந்து என்னென்ன சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்க அந்த சொற்களுக்கான பொருளை நம்ம பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு பாசவர் வாசவர் காழியர் கூவியர் கல் நொடையாட்டியர் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நம்ம சாதாரணமாக பேசக்கூடிய தமிழ் மொழியில் புழக்கத்தில் இல்லாத செய்யுள் நடையில் இருக்கக்கூடிய செயல் வழக்குக்கு மட்டுமே உரித்தான சொற்களாக இருக்குது. இதுக்கு நம்மளுடைய பேச்சு வழக்கில் என்ன அர்த்தம், என்ன பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் இவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். காழியர் அப்படின்னா பிட்டு விற்பவரை காழியர் அப்படின்னு சொல்கிறாங்க. கூவியர் அப்படின்னா அப்பம் விற்பவர் அப்படின்னு பொருள்படுகிறது. கல் நொடை கல் விற்பவர் நொடை அப்படின்னா விற்றல் அப்படின்னு அர்த்தம். உப்பு பகருணர் அப்படின்னா உமனர்கள் உப்பு விளைவிக்கிறாங்க இல்லையா. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர்களை பாசவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நினம் அப்படின்னா மாமிசம் அப்படின்னு பொருள் தருகிறது. ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர். ஓசுனர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க, எண்ணெய் விற்பவரை சொல்கிறாங்க. இந்த சொற்கள் இப்பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பிட்டு வணிகம் செய்பவரும் அப்பம் சுடுபவரும் கல் விற்கும் வளைச்சியரும் மீன் விற்கும் பரதவரும் உள்ளனர். மேலும் வெண்மையான உப்பு விற்கும் உமனரும் வெற்றிலை விற்பவரும் யார், உமனர்கள் உப்பு விற்பவர்களும் வெற்றிலை விற்பவர்களும் ஏலம் முதலான ஐந்து நறுமண பொருட்கள் விற்பவர்களும் பல வகையான இறைச்சிகள் விற்பவர்களும் இங்கே வந்து இருக்காங்க அப்படின்னு வணிகம் செய்கின்றனர் அப்படின்றத சொல்கிறாங்க. பலவித எண்ணெய்கள் இறைச்சி ஏலம் முதலிய வாசனை பொருட்கள் இதெல்லாமே இங்கே விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கஞ்சக்காரரும் செம்பு செய் குறுனரும் மரம் கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும் மண்ணுள் விளைஞரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்சை கொள்ளரும் நன்கலம் தருணரும் துண்ணக்காரரும் தோளின் துண்ணரும் கிளியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி அப்படின்ற பாடல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இவற்றுடன் அந்த தெருக்களில் பல வகை பொருட்களை விற்கின்ற கடைகளும் வெண்கலம் செம்பு பாத்திரங்கள் செய்வோர் மரத்தச்சர் இரும்பு கொள்ளர் ஓவியர் மண் பொம்மைகள் செய்பவர்கள் சிற்பிகள் ஆகியோர் உள்ளனர். அப்புறம் வந்து பொற்கொள்ளர் இரத்தின வேலை செய்பவர் தையற்காரர் தோல் பொருள் தைப்பவர்கள் துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகளை செய்பவர்கள் ஆகியோர் உள்ளனர் அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த பாடல், பழுதியில் செய்வினை பால்கழுமாக்கலும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வழுவின்றி இசைத்து வழிதிரம் காட்டும் அரும்பெருள் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறு குறுங்கைவினை பிறர் வினையாளரோட மறு இன்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும் அப்படின்ற பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் வரியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில் செய்யும் பல தொழில் செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்துள்ளன. குழலினும் யாழினும் குரல் துத்தம் கை கிளை உளை இலி விளரி தாரம் என்னும் ஏழு இசைகளை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்களின் இருப்பிடங்களும் உள்ளன. இவர்களுடன் மறுவூர் பாக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்வோர் பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் உள்ளன. இவை அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்கும் மறுவூர் பாக்கம் பறந்து கிடந்தது அப்படின்னு இளங்கோவடிகள் கூறியிருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு செய்